159 இடங்கள்ல திமுக ஜெயிச்சிருக்காங்க. நீங்க எதிர்பார்த்த அளவுக்கான வெற்றியை திமுக பதிவு செஞ்சிருக்கா. கொங்கு மண்டலம் எப்பவுமே அதிமுக சார்பில் தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை பெரிய அளவில் அது பண்ணியிருக்குது. தர்மபுரியில் ஆரம்பித்து பொள்ளாச்சி வரையிலுமே அதிமுகவுடைய செல்வாக்கு மிக பெருசாக இருக்கு. சேலம் மூட நம்பிக்கை எதிர்ப்பு மாநாடு, மூட நம்பிக்கை எதிர்ப்பு மாநாடு, திமுகங்கிறது இந்து விரோதின்லாம் போட்டாங்க. அந்த டைமில் ராமரை அவங்க திமுகவுக்கு அவங்க ஓட்டு அப்படின்னு கேட்ட இடத்துல திமுகவை சேர்ந்த சேலம் ஒன்று தொகுதியில் ஜெயராமனும் திமுகவை சேர்ந்த சேலம் ரெண்டு தொகுதியைச் சேர்ந்த ராஜாராமும் ஜெயித்தார்கள். ரெண்டு பேரும் ராமர்கள் தான். கூலாவரி சுகுமாரன் அவங்க தந்தை ரெண்டு பேருடைய பச்சை படுகொலைகள், அந்த படுகொலைகள் தான் திமுக அதிமுக வந்து முதல் தேர்தலில் பெரிய வெற்றிக்கு வழிவகுத்தது தான். சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை சொத்துக்களையும் அவங்க குடும்பம் வாங்கிட்டாங்கங்கிற அளவில் அவங்க பேர் அடிபட ஆரம்பிச்சது. ஏற்காடு மலையவே அவங்க சொந்தமாக்கிட்டாங்கங்கிற அளவில் வந்தது. வீரபாண்டி ஆறுமுகத்தை எதிர்த்தவங்கள்லாம் காணாமடிக்கப்பட்டார்கள். கலைஞர் வந்து அதை கண்டுக்காமே இருந்தார். ராமதாசுக்கு கொடுத்த அந்த 10.2% இவங்க கொடுக்காமல் இருந்தால் இவங்களுடைய வெற்றி இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் 2-3 இடத்துல வந்திருப்பாங்க. அதனுடைய விளைவு தான் தென் மாவட்டத்தில் கம்ப்ளீட்டாக காலி. எடப்பாடி பழனிசாமியினுடைய செல்வாக்கு சேலத்துக்கு அவர் செஞ்சுருக்கிறது சாதாரணம் இல்லை. பார்க்க வீட்டுக்கு வீடு பக்கத்து வீட்டுக்கு கூட ஒரு பாலம் போட்டு கொடுத்தாரு. அந்த அளவுக்கு அங்கே போனார். எதிர்த்த தெருவுக்கு போனால் ஒரு பாலத்தை தாண்டி தான் போகணும். அந்த மாதிரி எங்கே என்னத்துக்கு பாலம் கட்டினாங்கன்னு தெரியாத அளவுக்கு பாலமாக கட்டி தள்ளிட்டார். வாரிசு அடிப்படையில் வந்திருக்க அன்புமணி என்னத்தை பண்ணி கழிச்சார். வாரிசு அடிப்படையில் பன்னீர்செல்வத்தினுடைய மகன் வந்திருக்காரு, என்ன பண்ணாரு? ஒரு ஒரு உதாரணம் என்னன்னா, இந்த அன்புமணி வந்து சில சமயத்தில் ஸ்டாலின் என்னோட போட்டிப்பட தயாரானு சவால் விடுற அளவுக்கெல்லாம் பிஜேபி எப்பேற்பட்ட ஆளுங்க, உலகமே பார்த்து நடுங்கிற ரெண்டு மகத்தான பயங்கரவாதிகள் அமித்ஷாவையும் மோடியும் தூக்கி அடிச்சுட்டு வர்றாருன்னு என்ன சாதாரண விஷயம் அது. ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்டாலின். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடைய கொடிப்பிறக்கது நிகழ்ச்சியில் மருத்துவரும் அரசியல் விமர்சகருமான திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் காந்தராஜ் சார். தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்டு வெளியே வந்துருச்சு. எல்லாருமே எதிர்பார்த்தாங்க திமுக ஒரு கிளீன் ஸ்வீப் ஆகும் அப்படிங்கிற ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கல. 159 இடங்களில் திமுக ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கான வெற்றியை திமுக பதிவு செஞ்சுருக்கா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்ன மாதிரி தான், என்னுடைய எதிர்பார்ப்பு 170 மேலே இருந்தது. அது எங்கேயோ மிஸ் ஆயிருக்குது. பொதுவாக அந்த கொங்கு மண்டலம் ஒரு பெரிய எதிர்பாராத ஒரு இதை தீர்ப்பை தான் கொடுத்துருக்குது. எதிர்பாராத தீர்ப்பு இல்லை, கொங்கு மண்டலம் எப்போவுமே அதிமுக சார்பில் தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை பெரிய அளவில் அது பண்ணியிருக்குது. நான் பார்த்த அளவில் பார்த்திங்கன்னா தர்மபுரியில் ஆரம்பித்து பொள்ளாச்சி வரையிலுமே அதிமுகவினுடைய செல்வாக்கு மிக பெருசாக இருக்குது. அந்த இடத்துல பெரிய இது, அந்த இடங்கள் தான் வந்து வன்னியர்களும் வெள்ளாள கவுண்டர்களும் அதிகமாக இருக்கிற இடம். இந்த பகுதியில் வந்து திமுகவினுடைய செல்வாக்கு அவ்வளோ பெருசாக இல்லை. பெருசாக இல்லைன்னா தருமபுரியில் வந்து ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலை. சேலம் அவ்வளோ பெரிய இடம், திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்று பூமி அது. அந்த இடத்துல ஒரு இடத்துல தான் சேலம் நகரத்தில் திமுக வெற்றி பெற்றிருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் எதிர்பாராத அதிர்ச்சி தான். ஏன்னா எங்கள் அண்ணன் ராஜாராமும் அங்கே சேலம் 2 நின்னார். சேலம் 2 நின்னார். சேலம் 1 வந்து ஜெயராமன் ஒருத்தர் நின்னார். அவர் வந்து சேட்டை செட்டியார். எங்கள் அண்ணன் வந்து முக்குளத்தை சேர்ந்தோம். நாங்கள் வேறு இது வன்னியர்களே இல்லை. நாங்கள் ரெண்டு பேருமே வன்னியர்கள் கிடையாது. அந்த நேரத்தில் பெரியாருனுடைய கடவுள் மறுப்பு மாநாடு அந்த பகுதியில் நடந்தபோது ஊடகங்கள் பூரா பெரிய பிரச்சாரம் பண்ணிச்சு. கடவுளை எதிர்த்து இந்து கடவுளை அவமதிக்கிற திமுகவுக்கு அவங்க ஓட்டுன்னு சொல்லி பெரிய பிரச்சாரத்தை பண்ணாங்க. சேலம் மூட நம்பிக்கை எதிர்ப்பு நம்பிக்கை எதிர்ப்பு மாநாடு அது வந்து இலக்ஷன் வைக்கல அட்டைப்படத்தில் கட்டுரையாக வர்ற அளவுக்கு அதை நேஷனல் லெவலில் அதை கொண்டு போய் திமுகங்கிறது இந்து விரோதின்லாம் போட்டாங்க. அந்த டைமில் சேலம் 1 சேலம் 2 ஜெயித்தது யாருன்னா ராமரை அவமதித்த திமுகவுக்கு அவங்க ஓட்டு அப்படின்னு கேட்ட இடத்துல திமுகவை சேர்ந்த சேலம் 1 ஜெயராமனும் திமுகவை சேர்ந்த சேலம் 2 சேர்ந்த ராஜாராமும் ஜெயித்தார்கள். ரெண்டு பேரும் ராமர்கள் தான். ராமரே அவங்க அதெல்லாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட சேலம் பெருசாக நின்று
அவ்வளவு பெரிய எதிர்ப்புகளுக்கு இடையில் வந்து திமுக அவருடைய மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது சேலம் மாவட்டம். இன்றைக்கி என்னன்னா அந்த பழைய கோயம்புத்தூர் பழைய சேலம் அப்படின்னு எடுத்திங்கன்னாவே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் திமுக ஜெயிச்சிருக்கு. அது ஒரு பெரிய இது. அதுக்கு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சொந்த மாவட்டங்கிறதுனால தன்னுடைய செல்வாக்கையும் அதிகாரத்தையும் முழுசாக பயன்படுத்தினாரா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குரியது. அதெல்லாம் பார்த்து தான் செய்யணும். ஏன்னா ஒரு முதலமைச்சர் தன்னுடைய மாவட்டத்தை அவ்வளோ சுலபமாக விட்டு கொடுத்துருப்பாருங்கிறது முடியாது. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அங்கே இருக்கும்போது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய அளவில் ஒரு வெற்றி வந்திருக்காங்க. ஆனால் எதிர்பார்த்ததை விட அதிகமான வெற்றி வந்ததுக்கு காரணம் அவருடைய பதவி செல்வாக்கு எல்லாத்தையுமே அவர் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தியிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. தென் மாவட்டம், வட மாவட்டம், மத்திய மாவட்டங்களெல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக எப்பொழுதுமே இருந்திருக்கு. ஆனால் வந்து திமுக எப்பொழுதுமே கடுமையாக டிஃபெண்ட் பண்ணுற இடம் வந்து கொங்கு மாவட்டம் தான். எம்ஜிஆர் காலத்திலிருந்து கொங்கு மாவட்டம் வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருந்தாலும் இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் சாரசாரியாக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. கொங்கு பெல்ட்டு எப்பொழுதுமே எம்ஜிஆர் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் அதிமுகவுக்கு கோட்டையாக இருப்பதற்கான காரணம் என்ன சார்? சினிமா கவர்ச்சி அந்த கொங்கு பிரதேசத்தில் கொஞ்சம் அதிகம். மதுரை தான் பொதுவாக சினிமாவுக்கு அப்படியே விழுந்து இது பண்ணுறவங்கனாலும் அந்த மலையாளிகள் ஆதிக்கம் வந்து கொஞ்சம் கவுண்டர்கள் மத்தியில் எப்போவுமே உண்டு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கேரளா பார்டர், சேலமும் சரி கோயம்புத்தூரும் சரி கேரளா பார்டர், ஒரு காலத்தில் கொச்சி தமிழ்நாட்டோட இருந்ததுனால சேலத்தில் வந்து மலையாளிகள் ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி கொங்கணிகள் ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தி. கூர்கு அந்த சவுத் கனரா மங்களூர் அந்த பிரதேசத்தை சேர்ந்த கொங்கணிகள் சேலத்தில் ரொம்ப ஜாஸ்தி. அது கோயம்புத்தூர்லேயும் உண்டு. பார்டர் அது எல்லை பிரதேசங்கிறதுனால மேட்டூரை தாண்டி நீங்கள் அப்படி தாண்டிங்கனாவே மாதேஸ்வர மலை, மைசூர் மகாராஜாவுடைய குலதெய்வம் அந்த மாதேஸ்வர மலை தான். அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த கன்னட ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் எம்ஜிஆருக்கு அந்த செல்வாக்கு அதிகம். அதனால தான் ஜெயலலிதாவுக்கும் அங்கே செல்வாக்கு ஜாஸ்தி, அதிமுகவுக்கும் அந்த செல்வாக்கு இருந்தது. காரணம் இவர்களெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி அந்த எம்ஜிஆர் மேலையில் வந்து ஒரு தீவிரம் இது நம்ம ஆளுங்கிற மாதிரியான ஒரு உணர்வு அவங்களுக்கு இருந்தது தான் ஒரு காரணம். இருந்தாலும் கூட திராவிட இயக்கத்தினுடைய முக்கியமான வரலாற்று இதெல்லாம் சேலம் மாநாட்டிலிருந்து தான் சுயமரியாதை இயக்கமாக மாறிச்சு. சுயமரியாதை இயக்கம் திராவிட கழகமாக மாறதும் சேலம் மாநாட்டில் தான். சேலம் மாநாட்டில் ஏற்பட்ட சில குழப்பங்களுக்கு பிறகு தான் திமுகவே பிறந்தது. அது மாதிரி நீங்கள் பல பல்வேறு வரலாற்று சம்பவங்கள் பூராவுமே சேலத்தில் தான் நடந்தது. பட் அந்த இடத்துல இன்றைக்கி அதுக்கு மேலே ஒரு சில தலைவர்கள் திமுகவில் இருந்தாங்க. அவங்க பண்ண சில தவறுகளை வந்து திமுக தலைமை தட்டி கேட்கவே இல்லை. அவங்களுடைய அவங்களால் உண்டான ஒரு பெரிய பாதிப்பு இன்றைக்கு வரையிலும் சேலம் அதில் இருந்து மேலவே இல்லை. நான் யாரையும் பேர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. அந்த குடும்பத்தால் வந்த பெரிய சோதனைகள் அதிமுகவை பெருசாக கொண்டு வந்ததே பூலாவரி சுகுமாரன் அவங்க தந்தை ரெண்டு பேருடைய பச்சை படுகொலைகள். அந்த படுகொலைகள் தான் திமுக அதிமுக வந்து முதல் தேர்தலில் பெரிய வெற்றிக்கு வழிவகுத்தது தான். அந்த கொலை அவங்க செத்து கிடக்கிற அந்த கொலைப்பட்டு செத்து கிடக்கிற அந்த போட்டோ படங்களையெல்லாம் போட்டு தான் பெரிய பெரிய போஸ்டர் அடித்து தமிழ்நாடு முழுக்க அதிமுக எம்ஜிஆர் தமிழ்நாடு முழுக்க போட்டு இது பண்ணார். இப்படிப்பட்ட கொலையாளிகளுக்கு அவங்க வாக்கு, இப்படிப்பட்டவர்களுக்கு வாக்கு. அவங்க அந்த ஒரு இவங்களை அந்த கொலையாளிகளை காப்பாற்றுற முயற்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் இறங்கினதுனால தான் சேலம் பகுதியில் பெரிய செட்பேக் வந்தது. அந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இன்றைக்கி ஆனால் தளபதி ஸ்டாலின் அவங்கள கொஞ்சம் கட்டுக்குள்ளார வச்சுருக்காரு. அது இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து அதை கொஞ்சம் அந்த சேதத்தை வந்து சரிப்படுத்தணும். அந்த சேதத்தை சரிப்படுத்தினாத்தான் சேலம் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம். ஆனால் அதுலேயும் வேடிக்கை என்னென்னா நாமக்கல் பக்கத்து பக்கமெல்லாம் நல்லா வந்திருக்காங்க. ஆமாம், நாமக்கல் பக்கமெல்லாம் குமாரபாளையம் இதை அங்கே நல்லபடியாக ஜெயிச்சிருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் நாமக்கல் வந்து அதிமுகவுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருந்தாங்க. அங்கே தான் விபி துரைசாமியெல்லாம் அங்கே அந்த இடத்த விட்டு போனவங்க தான். அப்படியெல்லாம் போயும் கூட இந்த தடவை நாமக்கல் மாவட்டம் நல்லபடியாகவே சப்போர்ட் பண்ணியிருக்குது. அதெல்லாம் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்குது. அந்த நாமக்கல் மாவட்டம் மாத்திரம்தான் அந்த கொங்கு பிரதேசத்தில் திமுகவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. கரூரில் வந்து நாளுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. கரூர் வந்து அங்கே வந்து அந்த கொங்கு வேளாளர் அந்த வேளாளர்கள் தன்னை கொங்கு வேளாளராக கணக்கில் சேர்த்திக்கிறது இல்லை. அவங்க வந்து இந்த ஈரோடு கோவை இந்த சேர்ந்த கவுண்டர்கள்லாம் கரூர் கவுண்டர்களை ஏற்றுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி கிருஷ்ணகிரி கவுண்டர்களை ஏற்றுக்கிறது கிடையாது. அவங்க கவுண்டர்களே இல்லைம்பாங்க. அந்த வெறுப்பு அவங்களுக்கு உண்டு. இந்த சேலம் மாவட்டம்
கோவை மாவட்டம் சேர்ந்த வெள்ளாளர்கள் நம்மளை கொஞ்சம் தரக்குறைவாக நினைக்கிறாங்கங்கிற அந்த வெறுப்பு அவங்களுக்கு உண்டு. அதனால தான் அந்த கரூர் கவுண்டர்கள் மத்தியிலையும் கிருஷ்ணகிரி பக்கத்தில் கிருஷ்ணகிரியிலேருந்து பார்த்திங்கன்னாவே திமுக அங்கேருந்தே திமுகவினுடைய வெற்றி ஆரம்பிக்கும். ஆமாம், அது அது அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஜாதி அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இதுதான் ஒரு அனாலிசிஸ். செந்தில் பாலாஜியும் கரூரில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வேலை பார்த்துருக்காரு, அவரால் தான் கரூரில் வந்து ஸ்வீப் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. செந்தில் பாலாஜி மாதிரியான தலைவர்கள் வந்து கொங்குலையே உருவாகலை. இன்னும் திமுகவில் பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதிகளில் பேர் சொல்கிற அளவுக்கான இரண்டாம் கட்ட தலைவர்களே உருவாகலையே. என்ன காரணம், ஏன் கொங்கு பகுதியை வந்து ஒரு பலவீனமான பகுதியாக திமுக நினைக்கிறா? கட்டமைப்பு இன்னும் பலப்படுத்தணுமா கொங்கு பகுதியில்? கட்டமைப்பு இல்லை, இவங்க வந்து அதாவது இப்போ பிளெயினாகவே சொல்கிறேன், வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய குடும்பங்களினுடைய ஆதிக்கம் வந்து பெருசாக இருக்குது. அது ஒரு சுச்சுவேஷனில் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை சொத்துக்களையும் அவங்க குடும்பம் வாங்கிட்டாங்கங்கிற அளவில் அவங்க பேர் அடிபட ஆரம்பிச்சது. ஏற்காடு மலையவே அவங்க சொந்தமாக்கிட்டாங்கங்கிற அளவில் வந்தது. வீரபாண்டி ஆறுமுகத்தை எதிர்த்தவங்களாம் காணாமடிக்கப்பட்டார்கள். கலைஞர் வந்து அதை கண்டுக்காமே இருந்தார். அவர் அதை வீரபாண்டி ஆறுமுகத்தை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காமல் விட்டார். அந்த குடும்பத்தை கட்டுக்குள்ளாரே வைக்கலை. ஆனால் இப்போ ஸ்டாலின் வந்து அவங்கள எங்கே வைக்கணுமோ வச்சுருக்காரு, அவங்களுக்கு முக்கியத்துவமே கொடுக்கலை. அவங்க எந்த அளவுக்கு போனாங்கன்னா சேலம் மாவட்டத்தை வந்து வீரபாண்டி மாவட்டம் அப்படின்னு பேரை மாற்றணும், வீரபாண்டி ஆறுமுகம் மாவட்டம் வந்து பேரை மாற்றணுங்கிற அளவுக்கு அவங்க போனாங்க. அந்த அளவுக்கு டாமினேஷன் ஓவராக இருக்குது. அதனால் அந்த ஏற்பட்ட அந்த சேதங்கள் இன்றைக்கு வரையிலுமே சரியாக ஆகலை. அந்த வடு, அந்த காயங்கள், அந்த வடு இன்னும் அப்படியே மக்கள் மத்தியில் இருக்குது. அதிலேருந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு வராங்க. அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்சம் நாள் ஆகும். அடுத்த தேர்தலில் வந்து அதெல்லாம் சரியாகலாம். ஐயா, நீங்கள் நமக்கு ஆதன் தமிழுக்கு கடந்த நேர்காணலில் ஒரு வார்த்தை சொன்னீங்க, மிகப்பெரிய அதிமுக தோல்வியை சந்திக்கும், அதற்கு இரண்டு முக்கிய காரணம் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் பெயர் மாற்றம், அதுக்கப்புறம் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு. ஆனால் கொங்குலையும் வட மாவட்டங்களையும் மிகப்பெரிய அளவுக்கு போலரைஸ் ஆகியிருக்கு அதிமுக கூட்டணிக்கு. நீங்கள் உங்களுடைய கணிப்பு தவறி இருக்குன்னு எடுத்துக்கலாமா, இல்லை மக்கள் வந்து சரியாக ஓட்டு போட்டிருக்காங்களா? இல்லை இல்லை, அது என்னுடைய கணிப்பு தவறாக இருந்தாலும் இருக்கலாம், அது இல்லைன்னு சொல்லலை. எல்லா கணிப்புங்கிறது வந்து ஒரு இப்படி தான் நடக்கும்னு நம்ம நினைக்கிற போது அது எப்படி நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. சேலத்துன்னு சொல்லிட்டீங்க, திருப்பத்தூர் இந்த கிருஷ்ணகிரி எல்லாமே வன்னியர்கள் பிரதேசம் தானே. அங்கே என்னாச்சு, மற்ற எல்லோரும் ஒன்றா சேர்ந்து காலி பண்ணிட்டாங்கல்ல? சேலத்தில் ஜெயிச்சதுக்கு 10.2 அல்ல, சேலம் மாவட்டத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தர்மபுரியில் க்ளீன் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. தர்மபுரி வேணால் இருக்கலாம், சேலம் மாவட்டத்தில் வந்து வன்னிய இது வெள்ளாள கவுண்டர்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய செல்வாக்கு சேலத்துக்கு அவர் செஞ்சுருக்கிறது சாதாரணம் இல்லை. பக்க வீட்டுக்கு வீடு பக்கத்து வீட்டுக்கு கூட ஒரு பாலம் போட்டு கொடுத்தார். அந்த அளவுக்கு அங்கே போனார். எதிர்த்த தெருவுக்கு போனால் ஒரு பாலத்தை தாண்டி தான் போகணும். அந்த மாதிரி எங்கே என்னத்துக்கு பாலம் கட்டினாங்கன்னு தெரியாத அளவுக்கு பாலமாக கட்டி தள்ளிட்டார். நல்ல சேலத்தை பிரமாதப்படுத்தியிருக்காரு. தேவை இருக்குதோ இல்லையோ, ஆயிரக்கணக்கான பாலங்கள் அவங்க சம்பந்தியெல்லாம் ஏதோ கான்ட்ராக்டர் நாங்கள் அவருக்கு பிச்சு உதறிட்டார். அந்த மாதிரி சேலத்துக்கு சேலம் நானே உங்கள் அந்த இதுலேயும் நான் தான் சொன்னேன், சேலத்தில் எனக்கு ஓட்டிருந்தால் நான் நிச்சயமாக பழனி எடப்பாடிக்கு தான் போட்டுருக்கேன். ஏன்னா எங்கள் ஊருக்காரரு வரணுங்கிற உணர்வு எல்லாத்துக்குமே இருந்தது. அந்த ஒரு காரணம் தான் சேலத்தில் பெருசாக இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம். அதுதானே ஒழிய நம்ம மாவட்டத்துக்காரர் முதலமைச்சராக வரட்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை மக்களுக்கு இருந்தது. அது கொங்கு வேளாளர் அதாவது கவுண்டர்கள் மத்தியில் அது பெருசாக ஈடுபட்டு போய் அவங்க வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. சாதி ரீதியாக போலரைஸ் ஆகிருக்கு. ஆமாம், கொங்குல. ஆனால் அது இந்த 10.2 வந்து ஒர்க் அவுட் ஆகியிருந்தாக்கா கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் இதெல்லாம் வன்னியர்கள் பூமி காணமே, இவங்க இதை காணமே. அத்தனை எதிர்கட்சியாக எது மற்ற ஜாதி பூரா ஒரு வழி பண்ணிடுச்சு இல்லை. ராமதாஸால் உண்டான சேதம் தான் ஜாஸ்தி. ராமதாசுக்கு கொடுத்த அந்த 10.2% இவங்க கொடுக்காமல் இருந்திருந்தால் இவங்களுடைய வெற்றி இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் 2-3 இடத்துல வந்திருப்பாங்க. அதனுடைய விளைவு தான் தென் மாவட்டத்தில் கம்ப்ளீட்டாக காலி, வட மாவட்டங்களில் கம்ப்ளீட்டாக காலி. வன்னியர்களுக்கு இவங்க பண்ணி வன்னியர் இடஒதுக்கீடு கை கொடுக்கல அதிமுக. வன்னியர் இட ஒதுக்கீடு அவங்கள காலி பண்ணிச்சு, அதிமுகவை காலி பண்ணி காலி பண்ணிச்சு, அதிமுகவை காலி பண்ணிச்சு. திருவள்ளூரெல்லாம் வன்னியர் பூமிங்க, க்ளீன் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. க்ளீனு 10-10 இல்லை காணமே, அப்படியெல்லாம் ஏன் போச்சு? அந்த வன்னியர்களுக்கு நீ இடம் கொடுத்தேன்னாக்கா சரி, நீ அவங்களோட போய்க்குங்க. அதனால் வந்தது தானே. ராமதாஸ் கொடுத்தனால அதிமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பு, மிகப்பெரிய இழப்பு, எந்த சந்தேகமும் கிடையாது. தேவேந்திர குல வேளாளர்கள் கூட பெருசாக பாதிப்பை உண்டாக்கலை. ஆனால் இந்த 10.2 வன்னியர்களுக்கு கொடுத்தது அதிமுகவுக்கு பெரிய சேதத்தை உண்டாக்கிருக்கு, அதில் சந்தேகமே கிடையாது. ஐயா, கோவை தெற்கு நாம் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கமல்ஹாசன் நிச்சயம் ஜெயிச்சிருவார்,
காலையிலிருந்து கமலவர்கள் முன்னிலையிலே செய்து வந்துகிட்டு இருந்துச்சு. மதியத்துக்கு மேலே வந்து வாந்தியவர்கள் முன்னிலை. நெக் டு நெக் ஃபைட் போயிட்டு இருந்துச்சு. நைட்டு தான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கோவை சவுத்து நீங்கள் வந்து கமல்ஹாசன் கூட ஜெயிக்கலான்னு கூட சொன்னீங்க. கோவை சவுத்து ரிசல்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன நடந்திருக்கு கோவை சவுத்தில்? மறுபடியும் அதே தான். வானதி சீனிவாசன் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர். அந்த காரணம் ஒன்று இருக்குது. கமலுக்கு எந்த பின்னணியும் இல்லையே. எவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஃபைட் கொடுத்ததே பெரிய விஷயம். அதனால் அந்த வெற்றி வந்து வானதி சீனிவாசன் இன்னும் பெருசாகவே வெற்றி அடைஞ்சிருக்கலாம். ஏன்னா கோவை மாவட்டமே ஜாதி அடிப்படையில் இயங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அங்கே ரெண்டு பெரிய ஜாதி தான், நாயுடுகள் இது கவுண்டர்கள். இதை தாண்டி வேலை பார்க்க எங்கள் மருத்துவர்கள் கூட நீ கவுண்டராக இருந்தால் தான் அங்கே ப்ராக்டிஸ் பண்ண முடியும், நாயுடுவாக இருந்தால் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். வேறு ஜாதிக்காரங்க அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஈரோடு அந்த பழைய கோவை மாவட்டம் அங்கெல்லாம் எங்களை போஸ்ட் பண்ணாக்கா நாங்கள் வேணான்னு விடுவோம். காஸ்மோபாலிட்டன் இது அதாவது ஜாதி அடிப்படையில் இயங்காத ரெண்டே மாவட்டங்கள் அந்த காலத்தில் எதுன்னா திருச்சியும் சேலமும் தான். எல்லா ஜாதிக்காரரும் இருந்தாங்க அங்கே. அதனால் இந்த ஜாதிக்காரர் தான் அங்கே ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அதனால் சேலம் திருச்சிக்கு போட்டால் நாங்கள் உடனே போயிடுவோம். இந்த கோவை திருநெல்வேலியெலாம் நாடார்களாக இருக்கணும். ராமநாதபுரத்தில் வந்து கொஞ்சம் தேவர்கள் பார்ப்பாங்க. மற்ற இந்த ரெண்டு மாவட்டம் தான் வந்து ஜாதிக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் பிரித்து கிரித்து விட்டதில் கொஞ்சம் வன்னியர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அது சேலம் காசுமாப்பட்டன் இல்லாமல் போயிருக்குது. அதனால் கோவையில் வந்து கமலஹாசன் வந்து அதை தேர்ந்தெடுத்தது வந்து அவர் எந்த காரணத்தினால என்ன அடிப்படையில் தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியல. அவரை வானதி சீனிவாசனை வந்து அங்கே போட்டதுக்கு காரணமே கமலஹாசன் ஒரு வீக் கேண்டிடேட்டு, அவரை ஜெயிக்கிறது சுலபங்கிறதுக்காக வானதி சீனிவாசனுக்கு அங்கே கொடுத்தாங்க. கிரேட் ஃபைட் கொடுத்துருக்காரு. நெக் ஃபைட் இருந்தது காரணம் கமலஹாசனுடைய கொஞ்சம் கவர்ச்சி. பிஜேபி கொஞ்சம் அவரையும் தூக்கி விட்டுருக்காங்க. வானதி ஒரேடியாக தூக்கி இது பண்ணிடக்கூடாதுங்கிறதுல ஒரு இது இருந்திருக்கலாம். மற்றபடி வானதி சீனிவாசனுக்கு காப்பாற்றினது ஜாதி அடிப்படையில் தான் அவங்கள காப்பாற்றியிருக்கணும். அதுக்கப்புறம் தேர்தல் கமிஷனுடைய சில வேலைகள்லாம் இருந்திருக்கலாம். ராத்திரி 10 மணிக்கு மேலே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கனாலே கொஞ்சம் யோசனை தான் பண்ணணும். பார்ப்போம் எப்படி தெரியும். எல்லாருமே வந்து திமுக க்ளீன் ஸ்வீப்புன்னு சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. இப்போ அதிமுகவை கை கொடுத்தது வந்து கொங்கு மாவட்டம் தான், வேறு எங்கேயுமே மிகப்பெரிய வெற்றி கிடைக்கல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுகவுடைய லீட் பண்ணிட்டாரு, தலைவராக நிலைநிறுத்தி கொண்டாரா சொல்லலாம். ஏன்னா பன்னீர்செல்வமா பழனிசாமியா அப்படிங்கிற கேள்வி வரும்போது பழனிசாமி நிரூபிச்சிருக்காரு தன்னுடைய பகுதியில் வெற்றியை கொடுத்துருக்காரு. அதனால் அவங்க கட்சி தொண்டர்கள் அவர் ஏற்றுக்கிறதுல எந்த இதுவும் இருக்காது. பன்னீர்செல்வம் வந்து நிரூபிக்கலை. அவருடைய தொகுதியில் அந்த இடங்களில் வந்து திமுக தான் வெற்றி அடைஞ்சிருக்குது. ஸோ பன்னீர்செல்வம் ஒரு பலமான தலைவராக தன்னை காட்டிக்கல, அவரே தடுமாறி வெளியில் வந்திருக்கார். அதே சமயத்தில் அவர் பாருங்கள், ஒரு சீஃப் மினிஸ்டருங்கிற முறையில் போது விளையாட்டார்ல 60,000 ஓட்டு வித்தியாசமாக 90,000 ஓட்டு வித்தியாசம் அது ஆக படைப்பலம் ரடகஜ துரக பதாதின்னு சொல்லுவாங்க. அந்த நால் வகை படைகளையும் கொண்டு போய் இறக்கிட்டாருன்னு நல்லா தெரியுது. அவ்வளவு செல்வாக்கு மிகுந்த தலைவர் அல்ல, விளையாடி இருக்கார். அவருடைய செல்வாக்கு பெருசாக காட்டியிருக்காரு, தன்னுடைய செல்வாக்கு வந்து மாவட்டம் முழுவதும் காட்டியிருக்காரு. அது ஒரு பெரிய இது. அது அந்த அளவுக்கு திமுக அங்கே கவனம் செலுத்தாமல் விட்டுருக்குது. அதுதான் காரணம். வரலாற்று ரீதியாக திமுக தொடர்ச்சியாக கொங்கு பகுதியில் பின்வாங்கிக்கிட்டே இருக்காங்களே சார். அது காரணங்க நான் தான் சொன்னேன், சில மோசமான தலைவர்கள் அங்கே வந்தாங்க. அந்த தலைவர்கள் தான் அந்த கட்சியவே காணாமல் அடித்தாங்க. அரங்கநாயகம்லாம் ஜெயித்ததுக்கு காரணம் மோசமான தலைவர்கள் தான். அவர் இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் கூட போய் சேர்ந்தவங்கள்லாம் வந்து கலைஞர் கொஞ்சம் அப்போவே வடிகட்டி இருந்தாருன்னா, சில பேர்த்தெல்லாம் தூக்கி வெளியே அனுப்பிச்சிருந்தாருன்னா எம்ஜிஆரால் இவ்வளோ பெருசாக வந்திருக்கே முடியாது. அவங்களெல்லாம் இது பண்ணி அது அந்த அதிருப்தியாக இருந்து கலைஞர்கிட்ட போய் பல விஷயங்களை சொன்னபோது கலைஞர் அதை கேட்கல, அவங்களாம் இருக்கட்டும் அப்படின்ட்டார். அவர் பொறுமை காத்துட்டார். யாரையுமே அவர் போக வழியே இருன்னு சொல்லாமல் வடிகட்டாமே இருந்துட்டார். அப்படியே இருந்தவங்களை அப்படியே வச்சதனுடைய விளைவு தான் நிறைய பேருக்கு அதிருப்தி ஏற்பட்டுச்சு. இவங்களால தான் கட்சி போதுன்னு நம்ம சொல்கிற தலைவர் கேட்கலங்கிற அதிருப்தியில் தான் அதிமுக ஸ்ட்ராங்காக ஆச்சு. இப்போ அதெல்லாம் வந்து இப்போ ஸ்டாலினை பொறுத்தவரைலாம் அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ இல்லை. அதிருப்தி தலைவர்கள்னு யாருமே இருக்கிறதா எனக்கு தெரியல. ஒன்று ரெண்டு பேர் இருந்திருக்கலாம், அவங்க கூட பெருசாக தன்னை காட்டிக்கிறதுக்கு வழியெல்லாம் போச்சு. இன்றைக்கி பொறுத்தவரையிலும் திமுக பொறுத்தவரையிலும் ஸ்டாலினுடைய தலைமையை யாரும் கேள்வி கேட்குற அளவுக்கு அங்கே யாரும் இருக்கிறதா எனக்கு தெரியலை. அது அவரும் நிரூபிச்சிட்டார். அப்பா இல்லை, பெரிய தலைவர், அவர் உலக புகழ்பெற்ற தலைவருடைய மகனாக இருந்தார். அதுவே ஸ்டாலினுக்கு ஒரு செட்பேக் தான், அதுவே அவருக்கு வந்து ஒரு இதாக தான் இருந்திருக்கும். இவ்வளோ பெரிய தலைவருடைய மகன் இவ்வளோ தானா கம்பேரிசன் வரும்போது அவரோட ஒப்பிடும்போது நீ கலைஞர் அளவுக்கு வர முடியுமா? ஒரு ஒரு உதாரணம் என்னென்னா,
இந்த அன்புமணி வந்து சில சமயத்தில் ஸ்டாலின் என்னோட போட்டிப்பட தயாரானு சவால் விடுற அளவுக்கெல்லாம் அவரை அவ்வளோ சீப்பாக நினச்சாங்க. ஆனால் ப்ரூவ் பண்ணி காட்டினார்ல போன இடைத்தேர்தலில், இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் 40-39 அப்போவே ப்ரூவ் பண்ணிட்டார். அப்பா வேண்டியதில் யார் வேண்டியதில் என்னாலே முடியும்னு காட்டினார். நான் அதை வந்து தொலைக்காட்சிகள்லேயே சொன்னேன், ஏன் ஸ்டாலினை குறைவாக மறைவாக மதி போடுறீங்க, நிரூபிச்சிருக்கார் இல்லைன்னு. வேறு யார் இப்போ வாரிசு அடிப்படையில் வந்திருக்க அன்புமணி என்னத்தை பண்ணி கழிச்சார், வாரிசு அடிப்படையில் பன்னீர்செல்வத்தினுடைய மகன் வந்திருக்காரு என்ன பண்ணார், வாரிசு அடிப்படையில் எவனோ வந்திருக்காங்க, யார் யாரோ வந்திருக்காங்க என்ன செஞ்சாங்க, வாரிசு அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்கள நிரூபிச்சிட்டார் இல்லை. இன்றைக்கி அப்பா இல்லை, பெரிய தலைவர்கள் இல்லை, ஒரு செல்வாக்கான பிஜேபியினுடைய பக்கபலத்தில் நிற்கிற அப்படியே ஒரு இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அத்தனை பெரிய சக்தியோடு எடப்பாடி பழனிசாமி போட்டிக்கு வந்தபோது அவரை தூக்கி அடித்து துவம்சம் பண்ணியிருக்காருன்னா அதனால் சாதாரண வெற்றியாது, அவரை சாதாரணமாக இட போடுறதா, வாரிசுனால் வந்தாரா, வாரிசுனால் வந்தார்னு குற்றச்சாட்டு இருந்தால் கூட நிரூபிச்சிட்டாருல்ல, தன்னை அடிச்சுக்க முடியாதுன்னு காட்டிவிட்டார்ல, எப்பேற்பட்ட வெற்றி, சாதாரண வெற்றியா அது, யார் பிஜேபி எப்பேற்பட்ட ஆளுங்க, உலகமே பார்த்து நடுங்கிற ரெண்டு மகத்தான பயங்கரவாதிகள் அமித்ஷாவையும் மோடியும் தூக்கி அடிச்சுட்டு வர்றாருன்னா என்ன சாதாரண விஷயம் அது, பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்டாலின், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது என்ன என்ன வேணாலும் நீங்கள் பிராண்ட் பண்ணிங்க, அதை பற்றி அக்கறை இல்லை. ஸ்டாலினுடைய வெற்றியை வந்து நம்ம குறைத்து மதிப்பிடவே முடியாது, மிகப்பெரிய சக்திகளை துவம்சம் பண்ணிட்டு வந்திருக்கார், அது சாதாரணம் இல்லை. அதை நம்ம நினச்சி நினச்சி பெருமைப்படலாம். திராவிட இயக்கத்தை தனி ஒரு ஆளாக நின்று காப்பாற்றிருக்கிறார்கள் வகையில் அவருக்கு நான் நன்றி கூட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், தலை வணங்குகிறேன். இத்தனை நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கு உரிமையாக பதிலளித்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.